அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஆவரேஜ் டாப்பிக்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்த கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடியோட 2024-21 கேட்ட சராசரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே சராசரியிலேருந்து எந்த எக்ஸாமில் கேட்டாலுமே ரிப்பீட்டடாக ஒரு சில டைப்லேருந்து ஒரு சில மாடலிருந்து தான் கேட்பாங்கன்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எங்கேயுமே நம்ம ஒரு ஹாஃப் பேஜோ ஒன் பேஜெல்லாம் சால்வ் பண்ணாமல் பார்த்ததுமே எப்படி ஆன்சர் பண்ணலாம், இல்லையா ஒரு சிங்கிள் லைனில் நம்ம சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் சொல்லலான்ற மாதிரி ஒரு ஈஸியான வழியில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வரிசையில் உள்ள மாணவர்களின் எடைகள் முறையே 85 கிலோகிராம், 86 கிலோகிராம், 53 கிலோகிராம், 65 கிலோகிராம், 78 கிலோகிராம், 93 கிலோகிராம், 75 கிலோகிராம் மற்றும் 73 கிலோகிராம் சொல்லிட்டு ஒரு நிறைய மதிப்பு கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு அவர்களின் சராசரி எடையை காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுக்கு நமக்கு சராசரினா என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் இந்த கேள்வி பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து இதுவுமே கேட்டிருக்காங்க எக்ஸாம், இந்த மாதிரியான பேசிக் டைப்பில் வந்து சராசரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான டைப்பில் இருந்துமே கேட்டிருக்காங்க. பார்க்கலாங்களா? இப்போ நம்ம இந்த கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா சராசரினா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சராசரினா என்னென்னு பார்த்துடலாங்களா? இப்போ ஏதோ ஒரு வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனோட சராசரி எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா மதிப்பையும் கூட்டி அது மொத்தமாக எத்தனை மதிப்பு இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போது கொடுத்துருக்க எல்லா மதிப்புகளோட கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, அதில் எத்தனை மதிப்பு இருக்கோ அதால் டிவைட் பண்ணோம், அந்த எண்ணிக்கையால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சராசரி கிடைச்சிரும். ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைட் பை என் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா? இப்போ இங்கே கொடுத்துருக்க மதிப்பெல்லாம் என்னன்றதை பாருங்கள். சரி, ஓகே ஓகே, அங்கே பாருங்கள் என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 85, அடுத்து பார்த்தீங்கன்னா 86, அடுத்து 53, 65, 78, 93, 75, 73 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக இப்போ எத்தனை மதிப்பு இருக்குன்றது அவங்களே செய்வாங்க. இப்போ கொஷின் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வரிசையில் உள்ள 8 மாணவர்களின் எடைகள்ன்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா அவங்க எத்தனை பேர்னு சொல்கிறாங்களா அதுதான் என்னோட மதிப்பு. அங்கே அந்த எத்தனை பேருன்றது அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ்ன்றதை நம்ம கவுண்ட் பண்ணோம். கவுண்ட் பண்ணுங்கள், 2, 4, 6, 8 மதிப்புகள் கொடுத்துருக்காங்களா? அப்போ என்னோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? எனக்கு சராசரி தானே வேணும். சராசரினா நம்ம என்னென்னு பார்த்தோம், கொடுத்துருக்க எல்லா மதிப்புகளையும் கூட்டி அது எத்தனை மதிப்புகளோ அதாவது டிவைட் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தோமா? அப்போ டிவைட் பை எத்தனை மதிப்பு கொடுத்துருக்காங்க? 8 மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி 8 டிவைட் பண்ணால் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான, அவங்க கொடுத்துருக்க மதிப்புக்கான சராசரி நமக்கு கிடைச்சிருமா? எல்லாத்தையும் கூட்டலாங்களா? கூட்டும் போதுமே இந்த 85 + 86 அப்படின்னு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். 160, 191, ஒரு முறை அப்படி பண்ணுறதுக்கு அப்படி முதல்ல 10 places எல்லாம் கூட்டிடலாம். ஈஸி தானே? 10 places எப்படின்னு பாருங்கள், இங்கே 80 தானே 10 places இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 80 கூட்டினா 160, 160 ஒரு 50 கூட்டினா 210, 210 ஒரு 60 270, 270 ஒரு 70 நம்ம கூட்டினோன்னா 340. ஓகேவா? அதோட ஒரு 90 கூட்டணும் அப்படின்னா 390, 430ங்களா? அடுத்து ஒரு 70, 500. ஓகேவா? 500 ஒரு 70 கூட்டினா 570. அப்போ 10 places கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 570ங்க. இன்னும் கூட்டும்போது நமக்கு வந்து ஸ்பீடாக கூட்டலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ 1 place ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? 5 + 6 11, 11 + 3 கூட்டினா 14, அதோட ஒரு 5 கூட்டினா 19, 19 8 கூட்டுறோம் அப்படின்னா 27, 30, 35, 38 வருதுங்களா? அப்போது 1 place கூட்டினா எனக்கு என்னென்ன வருது? 38 வருது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிடும்? டோட்டலாக நான் இந்த மதிப்போட மொத்த கூடுதல் கிடைச்சிருமா? 570 ஒரு 38 கூட்டினா என்னென்னு கிடைக்கும் நமக்கு? 608 கிடைக்குமா? டிவைட் பை 8 பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். ஓகேவா? அடிக்கலாமா? 60 எத்தனை 8 இருக்கும்? 7, 8, 56ங்களா? மீதி ரிமைண்டர் 4 இருக்குங்களா? 48 எத்தனை 8 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 48ங்களா? அப்போ 76. அப்போ கொடுத்துருக்க இந்த மதிப்புகளோட சராசரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76. ஓகேவா? அப்போது ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுக்கலாம், ஒரு சிலரோட ஹைட்டு, வெயிட்டு, இல்லை அவங்க எடுத்த மார்க்கு, இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருட்களோட எண்ணிக்கைன்ற மாதிரி எதை வேணால் கொடுத்துருக்கலாம். கொடுத்துருக்க மதிப்புக்கெல்லாம் சராசரி கேட்குறாங்க அப்படின்னா இதுதான் சராசரி, ஒரு பேசிக்கான ஒரு டைப். அப்போ கொடுத்துருக்க எல்லா மதிப்பையும் கூட்டி அது எத்தனை மதிப்போ அதால் டிவைட் பண்ணோம், அந்த எண்ணிக்கையால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சராசரி கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட், ரமேஷ் என்பவர் தேர்வில் 85, 123, 54, 98, 63 மற்றும் 45 ஆகிய மதிப்பெண்களை பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது பேசிக் டைப்பில் தானே எல்லாம் அவருடைய அவர் ஒரு ஒரு சப்ஜெக்டில் எடுத்த மார்க் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஓவராலாக அவருக்கு என்ன சராசரி கிடைக்கும், என்ன ஆவரேஜ் அவரோட மார்க்ஸ்ன்றது கேட்குறாங்களா? அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை சப்ஜெக்டோ அந்த எண்ணிக்கையாவது டிவைட் பண்ணோன்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய மார்க்குக்கான ஆவரேஜ் கிடைச்சிருமா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சர் என்னன்றதை கீழே சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா?
ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 7 இயல் எண்களின் சராசரி 70, அதில் 6 எண்கள் முறையே 32, 69, 72, 65, 79, 48 எண்ணில் 7வது எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கேள்வி தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது, அவங்களோட மொத்த மதிப்பு எத்தனை பேருக்காங்க, அவங்க எல்லாரோட மதிப்பையும் கொடுத்துட்டு அவங்க மொத்த வேல்யூஸ்க்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது எத்தனையோ அந்த எண்ணிக்கையால் டிவைட் பண்ணும்போது சராசரி கிடைச்சிருச்சு. இங்கே என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னா மொத்தமாக எத்தனைன்றதை கொடுத்துட்ருக்காங்க. மொத்தமாக எத்தனை இருக்குது, 7 இயல் எண்கள்ன்றத கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த 7 இயல் எண்களும் சராசரியை அவங்க கொடுத்துட்டாங்க. இதை தான் நம்ம லாஸ்ட் க்வெஸ்சனில் கண்டுபிடிச்சோம். அந்த சராசரியை அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மொத்தமாக அந்த 7 எண்களில் 6 எண்கள் மட்டும் என்னன்றதை அவங்க கொடுத்துட்டாங்க. 6 எண்கள் என்னன்றதை கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, அப்போ அந்த ஒரு எண் மிஸ் ஆகுது, அந்த 7வது எண் வேணும் இல்லையா, அந்த 7வது எண்ணை தான் அவங்க கேட்குறாங்க. பண்ணிடலாமா? நார்மலாக சராசரினா நம்ம என்ன பண்ணுவோம், சராசரி ஈக்குவல் டு கூடுதல், ஓகேவா, சம் டிவைடட் பை எண்ணிக்கை என்னென்ன சொல்லுவோம், ஓகேவா? அப்போ கொடுத்துற எல்லா எண்ணையும் கூட்டிடலாமா? என்னென்ன எண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 32 ப்ளஸ் 69 ப்ளஸ் 72 ப்ளஸ் 65 ப்ளஸ் 79 ப்ளஸ் 48ங்களா, மொத்தமாக எத்தனை எண்கள் தான் நம்ம கூட்டியிருக்கோம், 6 எண்களை தான் கூட்டியிருக்கோம். ஆனால் அவங்க சொன்னது 7 எண்களா, அப்போ 7வது எண்ணு தான் எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அந்த 7வது எண்ணை நான் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஏன்னா மொத்தமாக 7 எண்ணை கூட்டி 7ஆல் டிவைட் பண்ணாதான், ஏன்னா மொத்தமாக எத்தனை எண்கள், 7 எண்கள், அப்போ 7ஆல் டிவைட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், சராசரி கிடைக்கும். அந்த சராசரி தான் அவங்களே என்னென்னு சொல்லிட்டுருக்காங்க, 70 அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு மேலே இந்த டிவைட் இருக்கக்கூடிய 7 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது என்னவாக மாறும், பெருக்கல் 7ஆக மாறுமா? அப்போ இந்த 7 அந்த கொண்டு அந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கலாமா? அப்போ 70 × 7 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், 490ன்னு கிடைக்குங்களா? ஒரு சைடு முடிச்சிட்டோமா, இப்போ இந்த சைடு வரலாமா? இந்த சைடு எப்பவும் போல இது எல்லாத்தையும் கூட்டணுமா? கூட்டும்போது எப்பவுமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 10 places, அடுத்து 1 place எல்லாம் ஆட் பண்ணிக்கோன்னு சொன்ன மாதிரி 10 places தான் கூட்டிட்டு வாங்க. 30 ஒரு 60 என்ன ஒரு 90, 90 ஒரு 70, 160, 160 ஒரு 60, 220, 220 ஒரு 70, 290, 290 ஒரு 40, 330, ஓகேவா? அப்போ 10 places ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிது, 330ன்னு கிடச்சிது. இப்போ 1 place ஆட் பண்ணலாமா, 2 + 9 11 13 18 27 35ங்களா? அப்போ இதெல்லாம் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது, டோட்டலாக 365ன்னு கிடைக்குது, ஓகேவா? கூட ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸையும் சேர்த்துக்கலாமா? ஓகே, அப்போ இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண நம்ம எப்படி எழுதிக்கலாம், 365 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 490ன்னு சொல்லலாமா? ஓகே, எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும், ஆல்ரெடி அந்த சைடு என்ன இருக்குது, 490ன்னு இருக்குது. இந்த ப்ளஸ் 365 அந்த சைட் போச்சு, என்னவாக மாறும், மைனஸாக போகுமா, மைனஸ் 365 சொல்லாமா? இப்போ பாருங்கள், 490ல் 365 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 400ல் 365 போச்சுன்னா ஒரு 35 கூட ஒரு 90, 90 ஒரு 35 கூட்டணும் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும், 125. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது, 125. அந்த 7வது எண் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125. இது செகண்ட் டைப் ஆவரேஜ், ஓகேவா? மொத்தமாக வேலேஜ் கொடுத்துட்டு சராசரி கேட்டால் அது எல்லாத்தையும் கூட்டி அதனோட எண்ணிக்கையால் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எத்தனை எண்கள்னு கொடுத்துட்ருப்பாங்க, அதனோட சராசரியும் கொடுத்துட்ருப்பாங்க, அதில் ஒரு எண்ணோ ரெண்டு எண்ணோ மிஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வேலீஸும் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மிஸ் பண்ண வேலீஸும் நம்ம கேட்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கூட்டி அது எண்ணிக்கையால் டிவைட் பண்ண அந்த சராசரி, ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வேலையை அங்கே கொண்டு போகும்போது பெருக்கலாக மாறும். பெருக்கலாக ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்ட போகிறோம். அந்த எக்ஸ் அப்படியே இருக்க போது எக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்த கியூடைய வேலையை அந்த பக்கம் மைனஸில் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த விடுபட்ட எண், ஓகேவா, அந்த விடுபட்ட எண்ணோட மதிப்பு என்னன்றது நமக்கு கிடச்சிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தது பேசிக்கான க்வெஸ்சன்றதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோம். என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கூட்டி எண்ணிக்கையால் டிவைட் பண்ணுவோம். இனிமேல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சில யோசிக்கிற மாதிரி க்வெஸ்சன், ஆனால் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனுமே கூட. ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 20 ஆண்டுகள், அதில் ஒவ்வொரு மாணவரின் வயதும் 5 அதிகரித்தால் அவர்களின் சராசரி வயதானது எவ்வளவு அதிகரிக்கும்? இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதனோட பேசிக் என்ன, இதனோட கான்செப்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? இங்கே பாருங்களேன், அதுக்கு சோ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். 10, 20, 30, 40ன்றது தான் 4 மதிப்புகள், ஓகேவா? இந்த 4 மதிப்புகளோட சராசரி என்னவா இருக்குன்றது பாருங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 4 கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணியிருக்குமா? 4 கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும், 70, 90, 100, ஓகேவா? இது 4 மதிப்புகளோட கூடுதல் 100, இதனோட எண்ணிக்கை மொத்தமாக 4 மதிப்புகளை அப்போ 4ஆல் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் எனக்கு சராசரி என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும், ஓகேவா? இதுதான் அந்த 4 மதிப்புகள், அந்த 4 மதிப்புகளோட சராசரி 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பேசிக் மெத்தடில், ஓகே? அடுத்து இந்த 4 மதிப்புகளோட நான் 5 சேர்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க,
அப்போ பத்தோடும் அவர் அஞ்சு சேர்க்கிறேன், இருபதோடும் ஒரு அஞ்சு, முப்பதோடும் ஒரு அஞ்சு, நாற்பதோடும் ஒரு அஞ்சு சேர்க்கிறேன். இப்போ மதிப்புகள் என்னவா மாறும்? பதினஞ்சு, இருபத்தி அஞ்சு, முப்பத்தி அஞ்சு, நாற்பது, நாற்பத்தி அஞ்சுன்னு மாறுமா? இப்போ இந்த நாலு மதிப்புகளோட சராசரி என்னவா இருக்குன்னு பாருங்கள். நூறு, நூற்றி பத்து, நூற்றி இருபதாக இருக்குமா? கூடுதல் நூற்றி இருபது. அந்த கூடுதலை திரும்ப நான் நாலாவது டிவைட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இதில் எத்தனை மதிப்புகள் தான் இருக்குது? நாலு மதிப்புகள் இருக்கா? நூற்றி இருபது. ஓகேவா? நாலாவது டிவைட் பண்ணால் இப்போ சராசரி என்னவா இருக்குன்னு பாருங்கள். முப்பதாக மாறிடுச்சா? ஆல்ரெடி ஒரு நாலு மதிப்புகள் இருந்துச்சு ஆரம்பத்தில், அதனோட சராசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு. ஓகேவா? இந்த நாலு மதிப்புகளோடுவோம், ஓகேவா? அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் விடுவோம். நான் ஒரு அஞ்சு தான் சேர்த்தேன், ஓகேவா? ஒவ்வொருத்தரும் நான் ஒரு ஒரு அஞ்சு நான் சேர்த்தேன் அப்படின்னா புதிய சராசரி என்னவா மாறுச்சு? முப்பதாக மாறுச்சு. இப்போ பாருங்கள், பழைய சராசரி இருபத்தஞ்சு, புதிய சராசரி முப்பது. அப்போ சராசரி என்னவா மாறியிருக்கு? அஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? எல்லா மதிப்புகளோடும் அஞ்சு இன்க்ரீஸ் பண்ணதுனால சராசரி என்னாச்சு? அஞ்சு இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரியான க்வெஸ்சன் எல்லாம் இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா? குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளோடும் நான் அஞ்சு குறைச்சி இருந்தேன் அப்படின்னா சராசரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குறைஞ்சிருக்கும். இப்போ எல்லாத்தோட அஞ்சு குறைச்சிங்க அப்படின்னா இப்போ மீதி இருக்கக்கூடிய நாலு மதிப்புகளோட கூடுதல் என்னவா இருந்திருக்கும்? எண்பதாக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா எல்லாத்தோடும் அஞ்சு மைனஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கூடுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு எண்களோட கூடுதல் எண்பதாக தான் இருக்கும். இப்போவும் நாலு எண்கள் தான் இருக்குது. நாலாவது டிவைட் பண்ணால் சராசரி என்னவா இருக்குன்னு பாருங்கள். இருபதாக மாறி இருக்குமா? ஆல்ரெடி இருபத்தஞ்சு, எல்லாத்தோடும் அஞ்சு குறைச்சதுனால சராசரி என்ன ஆயிடுச்சு? அஞ்சு குறைஞ்சி போச்சு இல்லையா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளோடும் நான் எந்த மதிப்பையாச்சும் கூட்டினேன் அப்படின்னா அந்த சராசரியோடும் அந்த மதிப்பு கூட்டப்படும். ஓகேவா? குழுவில் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸோடும் நான் ஒரு மதிப்பை கழிச்சு அப்படின்னா அதனோட சராசரியிலிருந்து இப்போ புதிய சராசரி கரெக்டாக அந்த மதிப்பு கழிச்ச மாதிரியே கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு குரூப்பில் அஞ்சு வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்சு வேல்யூவோடும் நான் எட்டை கூட்டினேன் அப்படின்னா சராசரியும் ஆல்ரெடி இருந்த சராசரி இருபதுனா இப்போ இருக்கக்கூடிய சராசரி புதிய சராசரி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு வகுப்பில் மொத்தமாக முப்பது மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட சராசரி வயது பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த முப்பது மாணவர்களோட வயதோடவும் அஞ்சு அதிகரித்தோம் அப்படின்னா புதிய சராசரி எவ்வளவு அதிகரிச்சிருக்கோன்னு கேட்குறாங்க. இந்த முப்பது மாணவர்கள் ஒவ்வொருத்தரோட கூடவும் நான் அஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஒருத்தரை கூட விடாமல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிதான் இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா இந்த சராசரி இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? இங்கே நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணனோ அதே தானே இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ புதிய சராசரி இருபத்தஞ்சாக இருந்திருக்கும். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? அஞ்சு அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு. இது 2024 ஜிடியில் கேட்ட கேள்வி. இதெல்லாம் நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆவரேஜ் இது தான் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் போயிருந்தா இதெல்லாம் எதுவுமே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதில்லை. பார்த்ததுமே ஆன்சர் போட்டிருக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளோடும் அஞ்சு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சராசரி என்ன ஆகுனா அழகாக அஞ்சு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 90 முடிவுகளின் சராசரி 38 கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக ஒரு குரூப்பில் 90 வேல்யூஸ் இருக்குது. அந்த 90 வேல்யூஸோட சராசரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 38. அது என்னென்னா அந்த 90 மதிப்புகளையும் கூட்டி 90 டிவைட் பண்ணியிருக்கும் போது நமக்கு அதனோட சராசரியான 38 கிடச்சிருக்கும். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு முடிவுடனும் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸோடவும் அந்த 90 வேல்யூஸோடவும் நாளை கழித்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புதிய சராசரி எவ்வளவு குறைந்திருக்கும்னு கேட்டாங்கன்னா அதே 4 தான் ஆன்சர். ஓகேவா? புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நியூ ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 90 வேல்யூஸோட நான் என்ன பண்ணேன், 4 குறைச்சேன், 4 டிக்ரீஸ் பண்ணேன், 4 கழிச்சுன்றதை அர்த்தம். ஓகேவா? சேர்க்குறோம் அதிகரிக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறன்றது அர்த்தம். குறைக்கப்படுது அப்படின்னா அங்கே கழிக்கப்படுதுன்றது அர்த்தம். ஓகேவா? அப்போ 4 குறைச்சா புதிய சராசரி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா அதுவும் 4 குறைஞ்சி, ஆல்ரெடி இருந்த சராசரியில் 4 குறைஞ்சி புதிய சராசரி 34 இருந்திருக்கும். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இதுவும் 2024 கேட்டிருந்த ஒரு கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, கூட்டல் கழித்தல் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஒரு குழுவில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளோடும் ஒரு எண்ணெய் பெருக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பெருக்கப்படுது அப்படின்னா அதனோட சராசரி ஆல்ரெடி இருந்த பழைய சராசரியும் அஞ்சு பெருக்கப்பட்டு புதிய சராசரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி குழுவில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் நம்ம ரெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னா அவங்களோட புதிய சராசரி இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பழைய சராசரி திரும்ப ரெண்டாவில் வகுக்கப்பட்டு தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம், புதிய சராசரி கிடைச்சிருக்கோம். இந்த க்வெஸ்சனும் பாருங்கள், 17 எண்களின் சராசரி 47, ஒவ்வொரு எண்ணுடனும் 6 பெருக்கினால் புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க. மொத்தமாக 17 எண்கள் இருக்குது. அந்த 17 எண்களோட சராசரி தான் 47. ஓகேவா?
இந்த ஒவ்வொரு எண்ணோட இந்த 17 எண்கள் இருக்கு இல்லையா அந்த குழுவில், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணோடவும் நம்ம 6 பெருக்குனா புதிய சராசரி என்னன்றதை கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சருமே நீங்கள் என்னன்றதை சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது அடுத்தடுத்த எண்கள், ஓகேவா? ஆவரேஜில் இன்னொரு ஈஸியான விஷயம், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அடுத்தடுத்த எண்களோட சராசரியை வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்ததுமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணால், அது கண்டிப்பாக கொடுத்துருக்குறது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா அடுத்தடுத்த எண்களா அப்படின்றத பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதை நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது என்ன அடுத்தடுத்த எண்கள்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், தெரியல அப்படின்னா ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு நம்பர் பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம என்ன எண்கள்னு சொல்லுவோம், 5 கூட இருக்கும், எல்லாமே அடுத்தடுத்து வருது இல்லையா, அதுதான் நம்ம அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லுவோம். அதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்குமான வித்தியாசம் எல்லா எண்ணுக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எல்லாத்தையும் 1, 1, 1 தான். அப்போ இது எல்லா எண்களுமே என்ன நம்பர், அடுத்தடுத்த எண்கள். இது மட்டும்தான் அடுத்தடுத்த எண்களா, இந்த 11, 12, 13, 14, 15 வரக்கூடிய இதுதான் அடுத்தடுத்த எண்கள்னா இல்லை. ஓகேவா? அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் இதுவுமே என்ன எண்கள் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த எண்கள் தான். ஏன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், 2, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2, இதுக்குமே டிஃப்ரென்ஸ் 2. ஓகேவா? அப்போது கொடுக்கப்பட்ட எண் தொடரில் எல்லா எண்களுக்குமே அடுத்தடுத்த எண்கள் வித்தியாசம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, சேமாக வந்துச்சு அப்படின்னா, அந்த எண்கள் எல்லாமே என்ன நம்பர்னு சொல்லணும்னா, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது மாதிரி நம்ம எது வேணால் சொல்லலாம், 3, 6, 9, 12. ஓகேவா? இப்போ இதெல்லாமே அடுத்தடுத்த எண்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஓகேவா? ஏன்னா இதுக்கான வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 3, இதுக்குமே வித்தியாசம் 3, இதுக்குமே வித்தியாசம் 3. அப்போ இந்த எண்களுமே என்ன நம்பர் தான், அடுத்தடுத்த எண்கள் தான். ஓகே, அப்போ அடுத்தடுத்த எண்கள்னால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதோட சராசரிக்கும் அடுத்தடுத்த எண்களுக்கும் ஏன் என்ன அவங்க ஒற்றுமையை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்களாக இருக்குது அப்படின்னா இதனோட சராசரி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக அவங்க கொடுத்துருக்க எண் வரிசையில் நடு என்ன தான் இருக்கும். இங்கே பாருங்க, மொத்தமாக 5 எண்கள் இருக்கா, இந்த 5 எண்களை நடு என்ன நம்ம எதை சொல்லுவோம், இந்த 3 தானே சொல்லுவோம். அப்போ இது எல்லாம் இந்த 5 எண்களோட சராசரி கண்டிப்பாக 3 தான் இருக்கும், நம்ம எதுவுமே சால்வ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க எண்கள் அடுத்தடுத்த எண்கள்னா, அந்த அடுத்தடுத்த எண்களில் நடு என்று தான் கரெக்டாக அந்த கொடுத்துருக்க எண்களுக்கான சராசரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் எது நடு என்ன இருக்கும், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 விட்டால் இந்த 5 தானே. அப்போ இந்த எண்கள், இந்த 5 எண்களோட சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கொடுத்துருக்க எண்கள் அடுத்தடுத்த எண்கள்ன்றதை நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ இதில் சராசரி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நடுவில் இருக்கக்கூடிய என்ன தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே 2, இங்கே 2 விட்டு நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னா, நடுவில் என்னென்ன எண்கள்லாம் இருக்குன்றது பாருங்கள், 7, 8 ஓகேவா? இப்போ இதிலே ஒரு நம்பர் கிடச்சினா பரவாயில்ல. அப்போ இதையும் இதையும் நம்ம விட்டுனா, இதுக்கும் நடுவில் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 7.5 தான் கிடைக்கும். ஓகே, இதனோட ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், 7.5 தான் கிடைக்கும். ஓகே, செக் பண்ணலாமா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 9, 10, 15 மொத்தமாக எத்தனை எண்கள் இருக்குது, 5 எண்கள் இருக்குது. இது 5 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் 3 தான் கிடைக்கும். கரெக்டாக அந்த 3ன்றது என்ன எண்ணு, நடு எண்ணில் இருக்கா? அப்போ நடு எண்கள்னு, சாரி, அடுத்தடுத்த எண்கள்னு தெரிஞ்சிட்டாலே அடுத்தடுத்த எண்களோட நடு எண்ணு தான் கரெக்டாக அந்த எண்களுக்கான சராசரியாக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், 9 அடுத்தடுத்த இயல் எண்களின் சராசரி 51 எனில் அதில் சிறிய எண்ணெய் காண்க, இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? எத்தனை எண்கள்ன்றதை கொடுத்துருவாங்க, அதனோட சராசரியும் கொடுத்துருவாங்க. அதில் பெரிய எண் என்ன, சிறிய எண் என்ன, ஸ்மாலர் நம்பர் என்ன, பிக்கஸ்ட் நம்பர் என்ன, இல்லை அதில் செகண்ட் நம்பர் என்ன, ஃபோர்த் நம்பர் என்னன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் பிக்கஸ்ட் நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, வித்தியாசம் என்னன்ற மாதிரி கேட்பாங்க. பார்க்கலாமா? 9 எண்கள் இருக்குது, அது எல்லாமே அடுத்தடுத்த எண்கள்ன்றதை சொல்லிட்டாங்க. அதனோட சராசரி என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, 51 கொடுத்துருக்காங்க. அது அடுத்தடுத்த எண்களை, அதுக்கு அடுத்து அது ஒற்றைப்படை எண்களா, இரட்டைப்படை எண்களா, இல்லை இயல் எண்களான்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றுக்கு வித்தியாசம் என்னவாக இருக்கும், 1, 1 இருக்கும். அதுவே அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களாக ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்கும், 2 இருக்கும். அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள்னாலும் ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்கும், 2, 2 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 9 எண்களோட சராசரி 51, இது எல்லாமே அடுத்தடுத்த எண்கள், அதுவும் இயல் எண்கள்னு சொல்லிட்டு. அப்போ அதில் சிறிய எண் என்னென்னு கேட்கலாம், மொத்தமாக எத்தனை எண்கள், 9 எண்களா, 9ங்களா? ஓகே, இந்த 9 எண்கள் அடுத்தடுத்த எண்கள் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த 51ன்ற சராசரி எங்கே இருந்திருக்கும், கரெக்டாக நடுவில் இருந்திருக்கும் இல்லையா, நடுவில்னா இங்கே ஒரு 4 பேஸ், இங்கே ஒரு 4 பேஸ் இருக்குன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய பேஸ் தான் என்னது, அந்த சராசரிக்கான பேஸா? அப்போது கரெக்டாக பார்க்கும்போது 5வது எண்ணை தான் இந்த 51 நான் கண்டுபிடிச்சிரு. எனக்கு என்ன கேட்குறாங்க, இருக்கிறதுலே சிறிய எண் என்ன, இந்த 9 எண்களில் சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. சிறிய எண்ணா நான் இந்த சைடுக்கு வரேன். ஓகேவா? பெரிய எண் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த சைடு போகிறோம். பார்க்கலாமா? இது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். அப்போ நான் இதை எப்படி ஃபில் பண்ணலாம், இங்கே 51னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன நம்பர் இருந்திருக்கும், 50ங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேஸில் 49, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேஸில் 48. அப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னா
47. அப்போ எனக்கு இந்த 9 எண்களில் சிறிய எண்ணா அது என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 இருந்திருக்கும். ஓகேவா? இல்லை அவங்க பெரிய எண்ணு என்னன்னு கேட்குறாங்க, நான் எப்பவுமே ரைட் ஆன்சர் ஃபீல் பண்ணணும். 51 அப்புறம் என்ன வந்திருக்கும், 52, அதுக்கடுத்து 53, அதுக்கடுத்து 54, அதுக்கடுத்து 55. இதே கொஸ்டின் அவங்க பெரிய எண்ணு என்னன்னு கேட்டிருந்தா நம்ம என்ன சொல்லிக்கணும், 55 சொல்லிக்கணும். பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்குமான வித்தியாசம் கேட்பாங்க. அப்போ 55 47 கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், 8 கிடைச்சிருக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மாற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகேவா? இதுவுமே ஜிடியில் கேட்டிருந்த ஒரு கேள்வி. 5 அடுத்தடுத்த எண்களின் சராசரி 19 எண்ணில் அதில் பெரிய எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது அடுத்தடுத்த எண்கள்னு சொல்லிட்டாங்க. அது என்ன நம்பர்ன்றது அவங்க கொடுக்கவே இல்லை. அது ஆட் நம்பர் இல்லை ஈவன் நம்பர், ஒற்றைப்படை எண் இரட்டைப்படை எண் அவங்க சொல்லவே இல்லை கொஷினில். அப்படின்னாலும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்களை தான் குறிக்குதுன்றது அர்த்தம். இதில் பெரிய எண் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? இதோட 3 கொஷின் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? 5 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் சராசரி 21 எண்ணில் அதில் பெரிய எண்ணை காண்கன்னு கொடுத்துருங்க. இது கன்சிக்யூட்டிவ் நம்பர், செக் பண்ணிட்டோமா? அவங்களே கொடுத்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ கரெக்டாக அந்த கொடுத்துருக்க சராசரின்றது கரெக்டாக நடுவில் இருக்கக்கூடிய எண்ணாக இருக்க போகுது. மொத்தமாக எத்தனை எண்கள் இருக்குது, 5 எண்கள் இருக்குன்றத சொல்லிட்டாங்க. அப்போ 5 பிளேசஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? அந்த நடு எண்ன்றதுனா அந்த சராசரி இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டால் இதுதானே கரெக்டாக நடுவில் இருக்கக்கூடியது. அப்போ 21ன்றது தான் கரெக்டாக. இப்படி பார்க்கும்போது 3வது எண் அவங்க கேட்கக்கூடியது என்ன கேட்குறாங்க, பெரிய எண் கேட்குறாங்க. பெரிய எண்ணாலே நான் எப்பவுமே ரைட் ஆன்சர் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமா? ஓகே, ஃபில் பண்ணும்போது அது என்னன்னு பார்க்கணும். அது நேச்சுரல் நம்பர்ஸா, ஆட் நம்பர்ஸா, ஈவன் நம்பர்ஸான்னு பார்க்கணுமா? அவங்களே சொல்லிட்டாங்க அது என்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க, ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லிட்டாங்களா? அப்போ ஒற்றைப்படை எண்கள்னா ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்கும், 2 இருக்கும் பார்த்தோமா நம்ம ஆல்ரெடி, பார்த்துடலாமா? அப்போ இங்கேருந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னா +2 பண்ணணும். ஓகேவா? 21 + 2 = 23 இல்லையா? 21 அப்புறம் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்ன, 23 அப்புறம் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போது இந்த 5 எண்களில் பெரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. சப்போஸ் இதே கொஸ்டினில் சிறிய நம்பர் கேட்டிருந்தாங்க, 21 பிஃபோர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்னவாக இருந்திருக்கும், 19 இருந்திருக்குமா? இதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஆட் நம்பர் 17 இருந்திருக்கும். இதை இன்னும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பிளேஸ் இருக்குது, 2 பிளேஸ் தான் இருக்குது. அப்போ இதிலிருந்து நான் கரெக்டாக 4 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சோம், இந்த வேல்யூ கிடைச்சோம். இல்லை இங்கேருந்து நான் கரெக்டாக 4 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சோம், 17 கிடைச்சோம். இதை நீங்கள் இன்னும் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரொம்ப ரொம்ப ஆவரேஜ்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைப் சொல்லுங்கள், நான் அதை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்லாட்டில் ரிப்பீட் ஆகக்கூடிய ஆவரேஜில் கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக அது இந்த பேட்டர்ன்லேருந்து தான் இருக்கும். இதுக்கு பேசிக் மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அதுபடி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட் பார்த்ததுமே டக்குன்னு, ஓகேவா? ஒரு 30 செகண்ட்ஸ் ஆன்சர் எப்படி சொல்கிறதுன்றதான் பார்க்கலாம். 16 ஆசிரியர்களின் சராசரி வயது 58 ஆண்டுகள். அக்குழுவில் புதிதாக ஒரு ஆசிரியர் இணைந்தால், ஓகேவா, அக்குழுவின் சராசரி வயது 2 ஆண்டுகள் அதிகரிக்கிறது எனில் புதிதாக வந்த ஆசிரியரின் வயது என்ன? இந்த மாதிரி டைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு குரூப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் சேர்றதுனால சராசரி இவ்வளோ அதிகமாச்சு இல்லை குறைந்துச்சு, இல்லை ஆல்ரெடி 30 இருந்தது இப்போ 28 மாறுச்சுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. புதுசாக ஒருத்தர் சேரலாம் இல்லை இருந்தவரும் வெளியே போகலாம், அவங்களுக்கு பதிலாக யாரும் வர போகிறது கிடையாது. ஓகேவா? ஒன்று புதுசாக வரலாம் இல்லைனா இருக்கிறவங்க வெளியே போகலாம், இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்க போதும். அப்படி இருந்தால் புதுசாக வந்தவங்களோட வேல்யூ என்ன, இல்லை வெளியே போனாங்க இல்லையா அவங்களோட மதிப்பு என்னன்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம ட்ரெடிஷன் மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 16 பேர் இருந்தாங்களா அவங்களோட சராசரி வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா 58 சொல்லுவோமா? ஓகே, அதில் புதுசாக ஒருத்தங்க சேர்றாங்க, சேர்ந்தா இப்போ ப்ரெசண்ட்டாக அதில் எத்தனை பேர் இருப்பாங்க, 16 பேர் ஆல்ரெடி. இப்போ ஒருத்தங்க சேர்ந்தா அதில் 17 பேர் இருப்பாங்களா? இப்போ இந்த 17 பேரோட சராசரி பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இணைந்தால் அக்குழுவின் சராசரி வயது 2 ஆண்டுகள் அதிகரிக்கிறது. அப்போ ஆல்ரெடி 58 இருந்தால் இப்போ 2 அதிகரித்தா, அதோட 2 கூடனா இப்போ என்னவா மாறி இருக்கும், 60 மாறி இருக்கும். அப்படி இருந்தால் புதுசாக வந்து ஆசிரியரின் வயது கேட்குறாங்க. இதுக்கு ஆல்ரெடி ட்ரெடிஷன் மெத்தட், ஓகேவா, பேசிக் மெத்தட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16 × 58 பெருக்குனா இந்த 16 பேரோட வயது கிடைச்சிடும் இல்லையா நமக்கு. ஓகே, அடுத்து இந்த 17 × 60 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 17 பேரோட வயது கிடைச்சிருமா? இப்போ இந்த 17 பேரோட மொத்த வயதுலேருந்து இந்த 16 பேரோட மொத்த வயதை கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சோம், அந்த ஒருத்தவங்களோட வயது கிடைச்சிடும். ஓகே, இதுதான் நார்மலான மெத்தட். இது பெருக்கிற வேலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் எடுக்கும்ன்றதுனால நம்ம எப்பவுமே இந்த மெத்தடை சொல்கிறது கிடையாது. ஓகேவா? சரியான மெத்தட்னா இதுதான். ஓகேவா?
ஆனால் இது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இதெல்லாம் இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கும், பெருக்கிட்டு கழிச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த புதுசாக வந்து டீச்சரோட ஏஜ் கிடைக்கும், டைம் ஆகும். ஓகேவா? இதுக்கு அப்போ வேறு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 16 பேர் இருக்காங்களா, அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு சொன்னாங்க, 58. இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, 17 பேர் ஆனாங்க. அவங்க வந்ததுனால சராசரி என்னவாச்சு, 2 அதிகரித்து இப்போ 60 மாறிடுச்சு. 2 அதிகரித்து இப்போ 60 மாறிச்சு. 58 இருந்தது, 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் 60 மாறிச்சு. இப்படி இருந்தால் புதுசாக வந்தவங்களோட ஏஜ் சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 சைட்லையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஓகேவா? 16 இருந்தது 17 மாறியிருக்கா, அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கா இல்லை எவ்வளோ குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். 16 இருந்தது 15 மாறியிருந்தா ஒன்று குறைஞ்சிருக்கு, 16 இருந்தது 17 மாறினதுனால ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஒன்று என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், 58 60 மாறியிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு, அந்த இடத்துல 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை மட்டும் செக் பண்ணிட்டாலே ஆன்சர் பாதி வந்துடுச்சு. ஓகேவா? என்னன்னு பார்க்கணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, ஒவ்வொரு சைட்லையும் கம்பாரிசன் பார்க்கணும். 2 சைட்லையுமே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா. 2 சைடுமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 2 சைடுமே, ஓகேவா, 2 சைடும் பார்க்குறீங்க, 2 சைடும் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் ப்ளஸ் பண்ணணும், 2 சைடும் டிக்ரீஸ் ஆயிருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 2 டைப்ல இருந்தால் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ரேராக பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் இல்லை ஒன்று டிக்ரீஸ் இல்லையா, ஒன்று டிக்ரீஸ் இன்னொன்று இன்க்ரீஸ்ன்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ஆயிருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா, 2 சைடு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 × 16 பெருக்கணும். 16 × 2 பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்குமா. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 1 × 60 பெருக்கணும். 1 × 60 பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும், 60. இப்போ இதை 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 92 கிடைக்கும். அப்போ புதுசாக வந்த டீச்சரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 92. இதுவுமே ஜிடியில் 2024 கேட்டிருந்த கேள்வி. இது ஜிடிக்கு மட்டும் இல்லை, இந்த டைப் எல்லா எக்ஸாம்லையுமே, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுத போனாலும் சரி, ஆர்பிஎஃப் எழுத போனாலும் சரி, என்டிபிசி லெவல் வரைக்குமே கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, 18 மாணவர்களின் சராசரி எடை 54 கிலோகிராம். அதில் புதிதாக ஒரு மாணவரை சேர்த்தார், சராசரி 1 கிலோகிராம் அதிகரிக்கிறது எனில் புதிய மாணவரின் எடை என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரியான கொஸ்டின் அங்கே டீச்சர் ஆட் ஆயிருந்தாங்க, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாணவர் ஆட் ஆயிருக்காங்க. முதல்ல 18 பேர் இருக்காங்க, 18 பேரோட சராசரி எடை 54 கிலோகிராம். ஒருத்தங்க புதுசாக சேர்ந்தால் இப்போ எத்தனை பேர் மாறியிருப்பாங்க, 19 பேராக இருப்பாங்க. இப்போ சராசரி என்னாச்சா, 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 54 இருந்தது இப்போ என்னவா மாறியிருக்கும், 55 மாறியிருக்குமா. இப்போ எப்போ போல் நம்ம என்ன பார்ப்போம், புதுசாக வந்தவங்களோட இல்லை வெளியே போனவங்களோட வெயிட்டோ வேல்யூவோ நமக்கு வேணும் அப்படின்னா 2 சைட்லையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு சொன்னோமா. இங்கே என்னவா இருக்குது, 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இங்கே 54 55 அதிகரிச்சிருக்கா. அப்போ 1 இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 2 சைடு இன்க்ரீஸ்னால் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் பண்ண போகிறேன். எதை ப்ளஸ் பண்ண போகிறேன், இந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? 1 × 18, 1 × 18 போல நமக்கு என்ன கிடைக்கும், 18. நெக்ஸ்ட் 1 × 55. ஓகேவா? 2 பேருக்குலாம் நமக்கு என்ன கிடைக்கும், 1 × 55 ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 68 73 கிடைக்கும். அப்போ புதுசாக உள்ளே வந்த மாணவரோட வெயிட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 kg இருக்குது. ஓகேவா? அப்போ 2 சைடு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ளஸ் பண்ணோம், 2 சைடு டிக்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ளஸ் பண்ணணும், 1 இன்க்ரீஸ் 1 டிக்ரீஸ் ஆயிருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேசஸ் மாறக்கூடிய கரெக்டாக இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த சைடில் கார்னரில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம பெருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், 7 எண்களின் சராசரி 18 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 எண்களோட சராசரி 18, அதில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி என்ன மாறுதா, 15 மாறுகிறது. 15 குறைகிறது தான் 15 மாறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று போயிடுச்சுன்னா இப்போ எத்தனை நம்பரில் இருக்கும், 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னவா இருக்கான், 15 இருக்குன்றதை கொடுத்துட்டு அப்போ அந்த ஒரு நம்பர் நீக்கினாங்களே, அந்த நீக்கப்பட்ட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. எப்போ போல் 2 சைடு டிஃப்ரென்ஸ் பார்த்துலாமா, இங்கே என்ன ஆயிருக்கு, 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 18 15 மாதிரி, அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, 3 குறைஞ்சிருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டுமா. 2 சைடு என்னவாயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்காமல் இந்த சிம்பிள் ஒன்று ரெண்டுமே மேலே பார்த்த மாதிரி இல்லை ரெண்டுமே கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ 2 அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? 3 × 7 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 21. 1 × 15 15, ரெண்டையும் கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும், 30 36. ஓகேவா? அப்போ நீக்கப்பட்ட என்னோட மதிப்பு என்னது, 36. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், 17 × 18 பெருக்கிருக்கணும். நெக்ஸ்ட்டு 7 × 18 பெருக்கிருக்கணும். நெக்ஸ்ட்டு 6 × 15 பெருக்கிருக்கணும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நீக்கப்பட்ட எண் கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 6 விளையாட்டுக்களில் ஒருவரின் சராசரி எண் 37. அடுத்த விளையாட்டில் அவர் எவ்வளவு ரன்கள் எடுத்தால் அவரின் சராசரி 40 மாறும்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே அதே மாதிரியான க்வெஸ்சன் தான். 6 விளையாட்டுக்களில் ஒருத்தரோட சராசரி என்னது 37. அடுத்த விளையாட்டுனா 7வது விளையாட்டு தானே. 7வது விளையாட்டில் அவர் என்ன ரன் எடுத்திருந்தால், ஓகேவா, அப்போ 7வது விளையாட்டில் அவரோட ரன்ஸ் என்னவா இருந்திருந்தால் அவரோட சராசரி என்னவா இருக்குமா 40 மாறும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் மீனிங் என்னென்னா, புதுசாக ஒன்று ஆட் ஆனது 7வது மேட்ச், அந்த 7வது மேட்சோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம அதே மெத்தடில் அப்ரோச் கொடுக்கலாமா? இங்கே பாருங்கள் என்ன ஆயிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ போல 3 × 6ங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 × 40 பண்ணலாமா? 3 × 6 = 18 ப்ளஸ் 1 × 40 = 40ங்களா, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 58. அப்போது அவர் 7வது விளையாட்டில் எவ்வளோ ரன் எடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 ரன்கள் எடுத்திருப்பார். இது எல்லாமே ஜிடி 2024 கேட்ட கேள்வி தான். எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பண்ண முடியுதுன்றதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். 30 seconds கூட அதிகம் தான், நம்ம 15 seconds பண்ணிடலாம். அதுக்கு இந்த டைப் என்ன, இதில் இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் வருமானது. இன்னும் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. 27 மாணவர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். அதில் ஒரு மாணவர் குழுவை விட்டு நீங்கினால் சராசரி 21.7 ஆண்டுகளாக ஆகிறது எனில் வெளியேறிய மாணவரின் வயது என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல 27 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 ஆண்டுகள், ஓகேவா. அடுத்து அதில் ஒருத்தவங்க வெளியே போயிட்டால் இப்போ எத்தனை பேர் ஆகிட்ருப்பாங்க, 26 பேர் ஆகிட்ருப்பாங்க. 26 பேர் ஆனதுக்கப்புறம் சராசரி என்னவாயிருக்கு, 21.7 மாறி இருக்கு. அப்படின்னா வெளியே போன அந்த மாணவரோட ஏஜுங்களா, ஏஜ் வயது என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா எப்பவும் போல், இங்கே என்னவா இருக்கு, 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 21.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், 1 டிக்ரீஸ், 1 இன்க்ரீஸ் மாறி இருக்கா. இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா 1 கீழே பார்த்த மாதிரிக்கும் 1 மேலே பார்த்த மாதிரி அப்படி மாறி இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம், டிஃப்ரென்ஸ் எடுக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளேசஸ் மாறப்போகிறது இல்லை, அதே 2 மதிப்புக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். பண்ணலாமா, 27.7 1 × 21.7 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது 2024 ஜிடியில் கேட்டிருந்தால் கேள்வி தான். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், பாயிண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், பாயிண்ட் வச்சு நம்மளை பெருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, முதல்ல பாயிண்ட்டை வச்சு கஷ்டப்படாமல் பாயிண்ட்டே இல்லைனா இந்த நம்பர் எப்படி இருந்திருக்கும், 27×7 தான் இருந்திருக்கும். அப்போ 27×7 மட்டும் பெருக்கி சொல்லுங்க பார்க்கலாம், 7, 49 மீதி ஒரு 4ங்களா, 2, 14 ஒரு 4 கூட்டினா 18ங்களா, 27×7 பேருக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கும், 189 கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் இருந்ததுதான் நான் பெருக்கின ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது இங்கே மட்டும் தான் ஒரு பாயிண்ட், இங்கே எதுவும் பாயிண்ட்ல. அப்போ கிடச்ச ஆன்சரை நான் என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், 1×21.7 பண்ண, ஒன்னோட எந்த நம்பரை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும்னு நீங்கள் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணாலும் சரி. இது எப்போ போல் பாயிண்ட்டை மறந்துட்டு 1×217 பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 217. எப்போ போல் பெருக்கின எண்கள் இங்கே எதுவும் பாயிண்ட் இல்லை, இங்கே மட்டும் ஒரு பாயிண்ட்டுக்கு எத்தனை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட். அப்போ கிடைச்ச ஆன்சர் என்ன பண்ணிக்கணும், ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கணுமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 21.7 18.9 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுமா. அப்போ நான் என்ன பண்ண, 21.7 18.9 மைனஸ் பண்ணலாமா, 7 9 போகாது. அப்போ பக்கத்துலேருந்து ஒன்று வாங்கினா இங்கே 10 வரும், 17×9 போச்சு என்ன வரும், 8ங்களா. அப்போ 8 0.8 முடிகிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் ஆகிருக்கும், உங்களை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே இப்போ என்னவாயிட்டு இருக்கோம், 20 18 போச்சு என்ன கிடைக்கும் நமக்கு, 2. அப்போது அந்த வெளியே போன மாணவரோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8 இயர்ஸாக இருந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓகேவா. அப்போ இந்த மாறி இருந்தால் மட்டும் டிஃபென்ஸ் எடுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் க்வெஸ்சன். 5 எண்களின் சராசரி 32 சொல்லிட்டு அதில் ஒரு எண்ணை நீக்குனா சராசரி 28 மாறுது அப்படின்னா நீக்கப்பட்ட எண் என்ன, ஓகேவா. இதுவரைக்கும் நம்ம எல்லா டைப்பும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி மாடலில், இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்கள். ஓகேவா, மொத்தமாக 5 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ.